அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரின் ஆறாவது வாரிசான தற்பொழுது இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ராஜ வைத்தியசேகர துவேகுடு ரணசிங்க புத்தியான்சர் ஆகிய வைத்திய கௌரவ அல் ஹாஜிம் இரிஷாத் அவர்கள் ஆவார். நாம் இன்று கூறும் அனைத்து அடையாளமும் அவருடைய கைவசம் உள்ளது, தற்பொழுது உள்ளது. அவரிடம் உள்ள அடையாளங்களை பார்ப்போம். இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரின் பட்டத்து அரசியை குணப்படுத்திய முறை, அரேபிய வைத்தியர் பட்டத்து அரசியை குணப்படுத்திய முறையும், மன்னரின் ஆணைப்படி பாரசீக நாட்டிலிருந்து மன்னர் வரவழைக்கப்பட்டது. அடுத்து பூனையின் சரித்திர கதை. மன்னரின் மூத்த மகளை திருமணம் செய்து கொடுத்து ராஜநாச்சியாரே ராஜ வைத்தியசேகர துவேகுடு ரணசிங்க புத்தியான்சலாக் என்ற கௌரவ நாமத்தை வழங்கி வைத்தது. தற்பொழுது கூட அதே கௌரவ நாமத்துடன் வாழ்ந்து வருவது. தனது குடும்பத்து குறித்தான பாரம்பரிய வைத்தியத்துறையிலும் நவீன வைத்தியத்துறையிலும், பாரம்பரிய வைத்தியத்துறை யூனானி வைத்தியத்துறையிலும் நவீன வைத்தியத்துறையிலும் தேர்ச்சி பெற்று இன்று தான் இருக்கும் இடத்தின் தல்துவிசாவலை கருகாமி சீதாவக்கையில் பிரதான காலத்தில் சீதாவக்கை பிரசித்தம் பெற்ற இடமாக உள்ளது. சீதாவக்கமானி என்ற கௌரவ நாமத்தை முடிசூடி கொண்டது. அது மட்டுமல்லாது தான் இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருவது. இலங்கைக்கு பாரசீக நாட்டு அரசு அன்பளிப்பாக வழங்கிய கொடி தற்பொழுதுள்ள தேசிய கொடி. சிங்கத்தின் கையில் உள்ள வாள்கள் முஸ்லிம்களின் அரேபிய வாள். மன்னரின் மகள் வாழ்ந்த வீடு பேமுரே என்ற இடத்தில் தற்பொழுது கூட உள்ளது. அக்கிராமவாசிகளால் பாதுகாத்து வருகின்றார்கள். அரேபிய வைத்தியர் அவர் பாரசீக நாட்டு அரச வாரிசு மட்டுமல்லாது ஆன்மீக துறையிலும் ஈடுபடக்கூடியவர். அவர்களுடைய அடக்கஸ்தலம் இன்று கூட உள்ளது, பார்வையிடலாம். மன்னர் வழங்கிய காணி உறுதிப்பத்திரம். இவ்வாறான அடையாளங்களோடு தற்பொழுது கூட வாழ்ந்து வரும் ராஜ வைத்தியசேகர துவேகுடு ரணசிங்க புத்தியான்சலாகே வைத்திய கௌரவ அல் ஹாஜிம் இரிஷாத் அவர்கள் இலங்கையை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரின் மூத்த மகளான ராஜநாச்சியாரின் ஆறாவது வம்சவழியாகும். வஸ்ஸலாம்.